வணக்கம். புதுச்சேரியில் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுக்கென தனித்துறை ஏற்படுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி பேரவையில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீது இன்று உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி இளைஞர்களின் நலனையும் விளையாட்டையும் ஊக்குவிக்கும் வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்கென தனித்துறை இந்த ஆண்டு துவக்கப்படும் எனவும் இதற்காக ரூபாய் 530 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். லெனின் வீதியில் அமைந்துள்ள ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை நிறைவு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பிரசித்தி பெற்று அருள்மிகு செல்வ விநாயக ஜெயங்கொண்ட மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடந்த மாதம் இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் நடந்த நிலையில் மண்டல பூஜை நிறைவு விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை சுசிலாவை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பார்வையிட்டு முதல்வருடன் கலந்துரையாடினர். சட்டப்பேரவை நிகழ்வுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு அரசு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவியர்கள் தினமும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2 நாட்களாக திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் அறிந்து சென்றனர். 3ஆம் நாளான இன்று சுசிலாபை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவியர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் பார்த்தனர். பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து உரையாடினர். இந்த சந்திப்பின் போது மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் கல்வித்துறை செயலர் திரு ஜவஹர் ஆகியோர் உடனிருந்தனர். திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள காசியிலும் வீசம் மிகுந்த ஸ்ரீ கங்கை வரக நதீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வரக நதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமி திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவர் சன்னதியில் வீற்றிருக்கும் கால பைரவர் மூர்த்திக்கு பலவிதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்களும் அன்னமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகளும் உபயதாரர்களும் சிவாச்சாரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய அரசு நிதி கிடைத்தவுடன் பெண்களுக்கென பிரத்யேக பிங்க் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீது இன்று உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது. இதில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா பெண்களுக்காக பிங்க் பேருந்துகளை இயக்குவதற்கான திட்டம் தயார் செய்து நிர்பயா திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்க நிதி உதவி பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதி கிடைத்தவுடன் பேருந்துகள் வாங்கி விரைவில் இயக்கப்படும் என பேரவையில் உறுதியளித்தார். அதிமுக வைக்கும் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் சிலிண்டருக்கு மானியம் வழங்க வேண்டும், அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று பட்ஜெட்டில் அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். ப்ரீபெய்ட் மின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக வெளிநடப்பு செய்திருப்பது நாடகம் என்று கூறிய அன்பழகன், எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றமாக மாற்றி முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தினார்.
பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மக்களுக்கான துறை கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு பணியாற்றுகிறார்கள் அமைச்சர் இந்த துறையில் தனி கவனம் செலுத்தி லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலாப்பட்டியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் தண்டனை காலம் முடிவடைந்தும் சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என அறிவித்தது பாராட்டுக்குரியது ஐடி பார்க் காலாப்பட்டியில் ஆரம்பிப்பதாக கூறினர் பல்கலைக்கழகத்தில் பல ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது அதனை ஐடி பார்க் அமைக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதியை கைவிட கோரி சுற்றுவட்டார கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூர் பகுதியில் 2009 ஆண்டு முதல் தனியார் துறைமுகம் செயல்படுகிறது இங்கு நிலக்கரி இறக்குமதி பிரதானமாகும் மேலும் சர்க்கரை உரம் சிமெண்ட் உள்ளிட்டவையும் இறக்குமதி செய்யப்படுகிறது நிலக்கரி இறக்குமதியால் துறைமுகத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் நாகூர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தின் சில பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன இந்நிலையில் துறைமுகத்தை சுற்றியுள்ள வடக்கு வாஞ்சூர் கீழ வாஞ்சூர் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 200 பேர் துறைமுக வாயிலில் புதன்கிழமை திரண்டனர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு நிலக்கரி இறக்குமதி முழுமையாக கைவிட வேண்டும் நிலக்கரி துகள் காற்றில் கலப்பதால் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன எனவே நிலக்கரி சிமெண்ட் இறக்குமதியை முழுமையாக நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தினர் நீண்ட நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் துறைமுக பகுதியில் சுமார் 3 மணி நேரம் பரபரப்பு நிலவியது முத்தியால்பேட்டை ஆதி விநாயகர் வீரபத்ர சவுடாம்பிக்கை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 திருவிளக்கு பூஜையில் பெண்கள் குத்துவிளக்கேற்றி பூஜை செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அருள்மிகு ஆதி விநாயகர் வீரபத்ர சவுடாம்பிக்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு வருடந்தோறும் 108 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை நடந்தது இதில் 108 பெண்கள் குத்துவிளக்கேற்றி துர்கா லட்சுமி சரஸ்வதி வணங்கி குடும்ப நலம் மற்றும் உலக நலம் வேண்டி பூஜை செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை பகுதி பகுதியாக வழங்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த 13 தேதி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீது இன்று உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது இதில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மூடப்பட்ட AFT பஞ்சாலைகளில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையான ரூபாய் 85.38 கோடியும் அதேபோல் பாரதி மற்றும் சுதேசி பஞ்சாலையில் பணிபுரிந்த ஊழியர்களின் நிலுவைத் தொகையான ரூபாய் 51.33 கோடியும் பகுதி பகுதியாக வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் புதுச்சேரி அருகே பெற்றோரை தீ வைத்து கொளுத்திய மகனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி இவரது மனைவி லதா இந்த தம்பதிக்கு ஜெயக்குமார் புகழ்மணி என இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் இரண்டாவது மகன் புகழ்மணி வேன் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு கடந்த ஒரு மாதமாக கண் பார்வையில் பிரச்சனை இருந்து வந்ததால் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து வந்துள்ளார் இதையடுத்து பெற்றோர் லென்ஸ் பொருத்தி கொண்டு வேலைக்கு செல்ல வேண்டுமென தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து வந்துள்ளார் தொடர்ந்து பெற்றோர்கள் வேலைக்கு செல்லும்படி கூறி வந்ததால் ஆத்திரமடைந்த புகழ்மணி வீட்டிலிருந்த தலையணையில் தீ வைத்து கொளுத்தி அதை பெற்றோர்கள் மீது வீசிவிட்டு அவர் தப்பி சென்றுள்ளார் இதில் இருவர் மீதும் தீ பிடித்துள்ளது இருவரின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது லதா தீயில் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தீயில் எரிந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தியை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் லதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூர்வு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான புகழ்மணி கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநில அமைப்பாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களுக்கு வில்லியனூர் திமுக சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது
புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 15வது உட்கட்சி பொதுத் தேர்தல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அமைப்பாளராக 2வது முறையாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதனை கொண்டாடும் வகையில் விளையனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ராமசாமி, சோமசுந்தரம், செல்வநாதன், தர்மராஜன் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தவளக்குப்பம் அஷ்ட பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அண்ணாநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அஷ்ட பைரவர் ஆலய அருள்மிகு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் ஆலயத்தில் பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம், சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாஹிதி செய்யப்பட்டது. இதில் அஷ்ட பைரவர்களுக்கு சிறப்பு அர்ச்சனைகளும் திருமந்திரம் உள்ளிட்ட வேத மந்திரங்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. இவைகளைத் தொடர்ந்து பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இளநீர் உட்பட பல வகை பழங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டு பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளில் உபயத்தாரர், அருணாச்சலம், பூங்கொடி குடும்பத்தினர், நிர்வாக குழு தலைவர் ராயல் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர், அர்ச்சகர் பாஸ்கர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உழர்கரை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வை 32 மாதங்களுக்கு வழங்க வலியுறுத்தி உழர்கரை நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று ஒருநாள் விடுப்பு எடுத்து நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழர்கரை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வை 32 மாதங்களுக்கு வழங்க வேண்டும், ஒரே நாட்களில் பணி நிரந்தரம் பெற்ற தினக்கூலி மற்றும் தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்களுக்கு இடையே உள்ள அடிப்படை சம்பளம் முரண்பாட்டை சரி செய்திட வேண்டும், 2004க்கு பிறகு பணி நிரந்தரம் பெற்ற ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்கிட வேண்டும், உழர்கரை நகராட்சியில் பணிக்காலத்தின் போது மரணம் அடைந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் நகராட்சி நிர்வாகத்தில் காலியாக உள்ள 92 துப்புரவு ஊழியர்கள் பணியிடங்களை கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு ஒருநாள் விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ரங்கநாதன் தலைமை தாங்கினார். சகாயராஜ் முன்னிலை வகித்தார். INTUC மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், சங்க கௌரவ தலைவர் முத்துராமன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 6வது நாளான இன்று பூஜ்ய நேரத்தில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாச்சி மற்றும் நாக தியாகராஜன் காரைக்காலில் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கும் அறங்காவலர் குழு மீதே போலீசார் பொய் வழக்கு போடுவதாகவும், ஒரு சில காவலர்கள் சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், காரைக்காலில் காவல்துறை துணையுடன் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் சமூக விரோத செயல்கள் அதிகம் நடைபெறுவதாகவும் கட்ட பஞ்சாயத்து அதிகரித்துள்ளது. மணல் கொள்ளை தாராளமாக நடைபெறுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினர். காரைக்காலில் போலி நகையை அடகு வைத்து ₹5 கோடி மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பெண் தொழிலதிபர் புவனேஸ்வரி விசாகப்பட்டினத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். காரைக்கால் ராஜாத்தி நகரை சேர்ந்த கைலாஷ் என்பவர் பெரமசாமி பிள்ளை வீதியில் நகைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். சில தினங்களுக்கு முன் இவரது கடையில் போலி நகைகளை விற்க முயன்ற வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் ஜெரும் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர்.
மேலும் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட பெண் தொழிலதிபர் புவனேஸ்வரி விசாகப்பட்டினத்தில் ஆந்திரா நிலக்கரி தொழிலதிபர் உதவியுடன் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மனையில் துறை சார்பில் நடைபெற்ற காய்வினை பொருள் கண்காட்சியினை கல்லூரி முதல்வர் ராஜ்குமார் தொடங்கி வைத்து மாணவிகளை பாராட்டினார். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மனையில் துறை சார்பாக மலர் அலங்காரம் மற்றும் உபயோகமற்ற பொருளில் செய்த கைவினைப் பொருட்களின் கண்காட்சி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கற்றலின் தன்மையை வெளிப்படுத்தும் விதத்தில் மாணவிகள் தங்களின் கைவினைப் படைப்புகளையும் மற்றும் 35க்கும் மேற்பட்ட விதவிதமான மலர் அலங்காரத்தையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியை கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜி சுகுமார் தொடங்கி வைத்து மாணவிகளை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மனையில் துறை தலைவர் தனலட்சுமி, பேராசிரியர்கள் ஆஷா, மலகீஸ்வரி உட்பட பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பாண்லிபால் தட்டுப்பாட்டை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த 13ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மீது இன்று உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பால் பண்ணை நடத்த விரும்பும் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு கறவை மாடுகளை மானிய விலையில் வழங்குவதோடு சலுகை விலையில் பால் கொள்முதலையும் அரசே செய்யும். புதுச்சேரியில் பால் தட்டுப்பாடு இருப்பது தெரியும். நாடெங்கும் கால்நடைகளுக்கு ஏற்பட்ட தோல் தடிமன் நோய் பரவலின் காரணமாக பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பாண்லே பாலின் விலை தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யும் பாலின் விலையை காட்டிலும் குறைவாக இருப்பதால் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்தார். புதுச்சேரி சுதேசி மில் அருகே தலித் உரிமை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுதேசி மில் அருகே அனைத்திந்திய தலித் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று காலை நடந்தது. கௌரவ தலைவர் வீரபத்ரசாமி தலைமை தாங்கினார். தலைவர் ராஜா, பொது செயலாளர் எழிலன் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். இயக்கத்தின் அகில இந்திய தலைவர் ராமமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ நீல கங்காதரன், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ராமசாமி, நகர்ப்புற தலித் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். பொருளாளர் கங்காதரன் நன்றி கூறினார். தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடை சட்டத்தை தீவிரமாக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்கிட வேண்டும், ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும், நில சீர்திருத்த சட்டத்தை அமலாக்கி நலிவடைந்த தலித் மக்களை நிலவுடைமை ஆக்கிட வேண்டும், சிறப்பு குறு திட்ட நிதி தலித் மக்களுக்கு முழுமையாக செலவு செய்ய மற்ற துறைகளுக்கு மடைமாற்றம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், இலவச கல்வி திட்ட நிதி மாணவர்களுக்கு காலத்தோடு வழங்கிட வேண்டும், பாட்கோ மூலம் மாணவர்களுக்கு வழங்கிய கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும், படித்த ஆதி திராவிட இளைஞர்களுக்கு சுயத்தொழில் தொடங்குகிற ரூபாய் 10 லட்சம் வரை பிணையின்றி கடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வலியுறுத்தி மதிய உணவு சமையல் கூடத்தில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கும் மதிய உணவு சமையல் மையத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 141 பேர் வவுச்சர் ஊழியர்களாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். ஆனால் இதுவரை அவர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. இந்த நிலையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட 10 ஆண்டுகளாக மே மாதம் சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள மே மாதம் சம்பளங்களை உடனடியாக வழங்க வேண்டும், வவுச்சர் ஊழியர்களாக பணிபுரியும் தங்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் சுதேசி பஞ்சாலை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடை திறக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஊர்வலம் மற்றும் கோரிக்கை கருத்தரங்கம் ஜீவானந்தம் சிலை அருகே நடைபெற்றது. சங்கத்தை புதுச்சேரி மாநில தலைவர் முனியம்மாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் பங்கேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார். சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன், சங்கத்தின் மாநில செயலாளர் இளவரசி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும்,
சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பாலியல் புகார் கமிட்டி அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக காமராஜர் சிலை எதிரிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட ஊர்வலம் நடைபெற்றது மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 ஆண்டு ரங்கசாமி ஆட்சியில் புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாமை சேர்ந்த 2634 வவுச்சர் ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொள்ளைப்புறமாக ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டதாக கூறி 2634 பேரை பணிநீக்கம் செய்தது அதிலிருந்து கடந்த 7 ஆண்டுகளாக ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிடாததால் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட வேளாண் துறை தினக்கூலி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2009 ஆண்டு தோட்ட வேலைக்காக 154 பேர் பணியமர்த்தப்பட்டனர் அவர்களை கடந்த 2020 ஆண்டு முன்னாள் கவர்னர் கிரண்பேடி முறைகேடாக வேலைக்கு அமர்த்தப்பட்டதாக கூறி அவர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டார் பிறகு அவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வேண்டும் என்று கேட்டு வந்தனர் இந்நிலையில் தற்பொழுது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருவதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று காலை கல்லூரி முதல்வர் ஜாகிர் ஹுசேனை சந்தித்து எங்களுக்கு திருப்பி வேலை வழங்க வேண்டும் இல்லை என்றால் நிலுவை சம்பளத்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதற்கு உரிய பதில் கிடைக்காததால் அவர்கள் உடனே கல்லூரி முதல்வரின் அறையின் எதிரே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களை முதலமைச்சரிடம் சென்று கேளுங்கள் என்று அதிகாரிகள் கூறியதால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் திடீரென வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்